அதுக்கு அந்த கம்பு ரெடி பண்ணுமோ அமுக்குறதுக்கு ஏய் கீரை விட்டுது புள்ளவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது லெமன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு எலுமிச்சை புல் வகை. அதாவது நம்ம ஊர் சூப்பர் நேப்பியர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சையோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால தான் இதை எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து விவசாயம் பண்ணி இதிலிருந்து ஆயில் எடுத்து இதில் நிறைய நறுமண பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அதுக்கப்புறம் டீ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஊர் பயிர், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செம்மண் வண்டல் மண் இந்த மாதிரி வரும். ராமேஸ்வரத்துக்கு பெரும்பாலும் இது வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் நினைவிடத்துக்கு பின்னாடி இதை பயிர் பண்ணி அறுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா தயார்படுத்தியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இதை அறுவடை பண்ணி இதிலேருந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம சாகுபடி பண்ணுறது, இதுலேருந்து ஆயில் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறமா ஆயில் எடுத்ததுக்கப்புறம் அதை எந்த மாதிரிலாம் நம்ம மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம், இதுக்கான மார்க்கெட்டிங் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பற்றியும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவை வந்து நம்ம எடுத்து போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். என் பேர் வி சி ஸ்ரீராம்நாத். நான் வந்து திருச்சி வேசு. பட் இங்கே ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடத்துக்கு பின்னாடி பேய்க்கரம்புக்கு பக்கத்தில் இந்த தோப்பு இருக்குது, லெமன் கிராஸ் உடைய தோப்பு இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? ஏற்கனவே வெட்டிவேர் பண்ணியிருந்தோம். சிஎஸ்ஐஆர் அரோமா மிஷன் திட்டத்தின் கீழே அவங்க அவங்களோட வழிகாட்டுதலின்படி இப்போ லெமன் கிராஸும் பண்ணியிருக்கோம். லெமன் கிராஸ் அப்படின்னா என்னங்கண்ணா? லெமன் கிராஸ் என்ன, எலுமிச்சை புல்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை புல் தான், இது புல் தான் மெயின். புல்லு ரகம் தான், வெட்டிவேர் வந்து புல்லு ரகம் தான், இதுவும் புல்லு ரகத்தை சேர்ந்தது தான். இந்த எலுமிச்சை புல்லை பயிர் பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? ஆக்சுவலாக நாங்கள் ராமேஸ்வரம் வெட்டிவேர் சுற்றுச்சூழல் அறக்கட்டளைனா வச்சுருந்தோம். சுற்றுச்சூழலுக்கு வந்து கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, வரிசைப்படுத்துதல். அதில் வந்து வெட்டிவேரோட பங்கு எப்படி இருக்கோ நிலத்தின் கீழே, அதேமாரி எலுமிச்சை புல்லோட பங்கும் மண் சரிவை தடுக்கிறது. அதனால் ராமேஸ்வரத்துக்கு சுற்றுச்சூழலுக்காக வந்தோம். பட் அது விவசாயமாக கொண்டு போகிறது சிஎஸ்ஐஆர் அரோமா மிஷன் திட்டத்தில் ரெண்டுமே கொடுத்தாங்க. வெட்டிவேரையும் கொடுத்தாங்க, லெமன் கிராஸையும் கொடுத்தாங்க. இப்போ எலுமிச்சை புல்லையும் போட்ட பரிச்சயத்தை முறையில் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லாவே வந்திருக்கு. சரி, ஓகேங்கண்ணா. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மல்லிகைப்பூ நாற்றுகள் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் விவசாயம் அப்படிங்கிறது இங்கே நடக்காது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெட்டிவேர் பயிர் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அறுவடை எடுத்துட்டீங்க. இப்போ வந்து எலுமிச்சை புல்லை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருதுங்களா? ஏன்னா இது வந்து எங்களோட மண்ணுக்கு, அதாவது செம்மண் அந்த மாதிரியான மண்ணுக்கு தானே செட் ஆகும் எலுமிச்சை புல்லை பொறுத்த வரைக்கும். அதான் நாங்கள் சுற்றுச்சூழல்னு எடுத்தது காரணமாக வந்து மண்ணரிப்பை தடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி இது வந்து முதல் முறையில் பரிச்சயத்த முறையில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கடலூர் போய் பார்த்தோம், அங்கேயும் வரைச்சிருந்தாங்க, அங்கேயும் இதேமாதிரி ட்ரையல் பண்ணியிருந்தாங்க நம்ம. ஸோ இங்கே முதல் முறையாக பரிச்சயத்த முறையில் ட்ரை பண்ணது நல்லாவே வந்திருக்கு. இதோட 7 மாதம் முதல் அறுவடை, இது 7 மாதம் கழித்து இப்போ முதல் அறுவடைக்கு தயாராகிருக்கு. சரி, ஓகேங்கண்ணா. இந்த எலுமிச்சை புல்லோட பிறப்பிடம் என்னங்கண்ணா? இது பிறப்பிடம் இந்தோனேஷியான்னு சொல்கிறாங்க. இது மேஜராக வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, வியட்நாம், ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, உணவுக்காகவும் சரி சுற்றுச்சூழலுக்காகவும் சரி. சரி, ஓகேங்கண்ணா. நம்ம ஊர் சூப்பர் நேப்பியர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை புல் இருக்குது. நானும் மலைகளில் இது மாதிரி புற்களை பார்த்துருக்கேன், இதே மாதிரியான சுமல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு இதுக்கும் என்னங்கண்ணா வித்தியாசம்? இல்லை அது நீங்கள் வைல்டு வெரைட்டி எல்லாத்துலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டிவேர்லேயும் ஒரு வைல்டு வெரைட்டி இருக்க மாதிரி எலுமிச்சை புல்லையும் வைல்டு வெரைட்டி அங்கங்கே இருக்குது. இயற்கையாகவே மலை சரிவில் மலையிலலாம் இருக்குது. பட் நாம் முழுக்க பண்ணுறது வந்து சிஎஸ்ஐஆர் லேபில் சிமாப் மூலயமா வழங்கப்பட்ட ஒரு நாற்று வகைகளை பண்ணியிருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. எலுமிச்சை புல் எதுக்குங்கண்ணா பயன்படுது? இது வந்து புல்லுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க, எலுமிச்சை புல், அது புல்லுலேருந்து அறுவடை பண்ணி இது எண்ணெயாக்கி மதிப்பு கூட்டுற அது அடுத்த கட்டம். இது வந்து எண்ணெயை தான் எடுக்கிறது. இதாக எண்ணெய் எடுத்தால் டீயாகவும் சாப்பிட்றாங்க. தாய்லாந்தில் ஃபுட்டாக சாப்பிட்லாம், டீயாகவும் சாப்பிட்லாம். அதுமாரி அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுகிறது. சரி, ஓகேங்கண்ணா. உணவு சார்ந்த விஷயங்களில் இந்த எலுமிச்சை புல்லோட பங்களிப்பு என்னங்கண்ணா? மேஜராக தாய்லாந்தில் தாய் ஃபுட்டில் அந்த புளிப்புக்கு பதிலாக இது சிட்ரிக் ஆசிட் கிடையாது, சிட்ரஸ் இருக்குது. இதில் எலுமிச்சம் புல்லுங்கிறதுக்கு நீங்கள் பேரே எலுமிச்சம் புல், எலுமிச்சம் பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும் நம்ம ஊரில் பயன்படுத்துகிற மாதிரி. இதில் வந்து ஆசிட் கிடையாது, முழுக்க புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இது வந்து புளிப்புக்காக சாப்பாட்டில் சேர்க்குறது தாய்லாந்து வழக்கத்தில். நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது பழக்கத்துக்கு வந்துட்டுருக்கு இப்போ. சரி, ஓகேங்கண்ணா. வேறு ஏதாவது இது ஃபுட் ரிலேட்டடாக பண்ண முடியும்? ஃபுட்டில் டீ பண்ணலாம். டீயில் மீன்ஸ் இது பிளாக் டீ சொல்லுவாங்க, லெமன் டீ. லெமன் டீ இது போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஜுரம் வர்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குடிக்கலாம் குடிக்கிறாங்க. இப்போ
இந்த இதில் போட்டு சாப்பிட்லாம், நம்ம டீயில் பாலில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இது தெரியாது, எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பால் போட்டால் தெரிஞ்சிடும். இது பயப்பட தேவையில்லை. வெறும் டீ பிளாக் டீயாகவும் சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை தேன் கலந்து, இல்லைனா பாலில் போட்டு டீயில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போது இந்த எலுமிச்சை புல்லில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான பயன்கள் இருக்குது? இது நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது. இது ஃபீவர் கிராஸ்னே சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில், இதுக்கு பேர் ஃபீவர் கிராஸ். ஜுரம் வந்தால் இதை தான் போட்டு குடிப்பாங்க. ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. நிறையாலாம் எல்லா பழக்கத்தில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் டீ போட்டு சாப்பிட்றதுலாம் மேஜராக இருக்காங்க. பிளாக் டீக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு, உடம்புக்கு, வலிக்கு, எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்போது எலுமிச்சை புல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பர்பஸ்க்காக இதை பயிர் பண்ணணும்? நாங்கள் இங்கே முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறது வந்து ஆயிலுக்காக தான், எண்ணெய் எடுக்கிறது தான். எண்ணெய் எடுக்கிற எண்ணெய் தான் இது, எண்ணெய் வித்து இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் இதை பயிர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆயில் பிளான்ட்டை நம்ம பார்த்தோம், இந்த வீடியோவில் விஷுவலாகவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆயில் பிளான்ட்டோட எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இதை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறது? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஐஆர் சிமேப் அரோமா மிஷன் திட்டத்தின் கீழே பொது பயன்பாட்டுக்காக, அது அப்படின்னா நாங்கள் ஒரு கிளஸ்டர் மாதிரி, சிஎஸ்ஐஆரோட கிளஸ்டர் கிளை. ஸோ எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை கொடுத்துருக்க, ஒரு ஆயில் பிளான்ட்டு 500 kg உள்ளதை கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் பிளான்ட்டில் வெட்டிவேரும் வேக வச்சுக்கலாம், லெமன் கிராஸ் வேக வச்சுக்கலாம், மறிக்குழுந்து வேக வச்சுக்கலாம். இதை மாரி எல்லாமே பொதுமக்களும் விவசாயம் பண்ணுறவங்களும் அதை பயன்படுத்திக்கலாம், குறைஞ்ச விலைக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த எலுமிச்சை புல்லை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியிலேருந்து ஆயில் எடுக்கிறீங்கன்னா? புல்லுங்கிறது இது எலுமிச்சை புல்லுங்கிறது புல் தான், புல்லுலேருந்து எடுக்கிறதா. வெட்டி வேற பொறுத்த வரைக்கும் வேறு, இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலையிலேருந்தான். இங்கே பார்க்குவீங்க, இந்த இலையிலேருந்து தான் ஃபுல்லாக ஆயில் எடுக்கிறது, வேக வச்சு எடுக்கிறது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை கிலோ எலுமிச்சை புல் இலைக்கு எத்தனை கிலோ ஆயில்ண்ணா கிடைக்கும்? இப்போ ட்ரையல் பேசிஸில் பார்த்துருக்கோம், இது வந்து எங்கள்கிட்ட 500 kg அதாவது 500 kg உள்ள கெப்பாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. 500 kg போட்டால் ஒரு 3 kg எண்ணெய் கிடைக்குங்கிறது சொல்லியிருக்காங்க அரசாங்க கையெடுப்படி. இங்கே இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக தெரியுது. ஆமாம், இது புல் தானே, அதனால் வேக வச்சு எடுக்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் கூட தான். அது அது வந்து மார்க்கெட்டோட இதை பொறுத்து இருக்குது, வேக வச்சு எடுக்கிறதுங்கிறனால இதோட தன்மை அப்படி தான் இருக்கும். ஏன்னா வெட்டி வேற பொறுத்த வரைக்கும் நிறையா ரொம்ப நேரம் வேக வைக்கணும், 36 மணி நேரம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம், 500 kg தான் இருக்குது. ஸோ ஒரு ஏக்கர் போட்டிங்கன்னா, விவசாயமாக பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரில் 10 டன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளால 500 தான் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 2 தடவை தான் டிஸ்டிலேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு 500 kg கெப்பாசிட்டியில் ட்ரையல் பேசிஸில் பண்ணால் வரும். நீங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருந்தால் டெய்லி கூட ஆயில் எடுக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ எலுமிச்சை புல்லேருந்து ஆயில் எரெக்ஷன் பண்ணுற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கீங்க, இந்த லீஃப் அப்படியே உள்ளே போட்டு எரெக்ஷன் பண்ணுவீங்களா, இல்லை உள்ளே ஏதாவது ஆட் பண்ணி எரெக்ஷன் பண்ணுவீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த புல் அப்படியே மேலே மீள கீழே தண்டு அட்டுட்டு 3/4 அடி விட்டுட்டு ஃபுல்லாகவே புல்லை மட்டும் கட் பண்ணிடுவோம். புல்லை மட்டும் கட் பண்ணி 500 kg போட வேண்டியதான். சரி, ஓகேங்கண்ணா. இந்த எலுமிச்சை புல்லோட அந்த இலையிலேருந்து எத்தனை மணி நேரத்துலைங்கன்னா அந்த ஆயில் வந்து எரெக்ஷன் ஆகி வெளியில் வரும்? இது 3 மணி நேரம் அரசாங்க கையெடுப்படி அறுவடை பண்ணி பச்சையாக இருக்கிறப்பே கொண்டு போயிடணும். இது இந்த அதுலேருந்து ஆயில் டிஸ்டிலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும் குறைஞ்சபட்சம். ஸோ 3-3.5 மணி நேரம் ஆகுங்களா? அது வரைக்கும் நம்ம எரிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக விறகு போட்டு மிதமான சூட்டில். ஏன்னா ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா தீஞ்சு போயிடும், அது ஆயில் பிளான்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் மிதமான சூட்டில் எரித்தால் தான் அது வந்து அந்த நல்ல குவாலிட்டியான எண்ணெய் கிடைக்கும். சரிங்கண்ணா. இந்த எலுமிச்சை புல்ல அறுவடை பண்ணால் எத்தனை நாளில் ஆயில் எரெக்ஷன் பண்ணி எடுக்கணும்? அன்றைக்கே பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இந்த பச்சை தன்மை போயிடுச்சுன்னா அதில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும், அதாவது எவாப்ரேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்களா. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அன்றைக்கே முடியுமோ, அதனால தான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெட்டி வேணும் 3 மாதம் கழிச்சு கூட வச்சு பண்ணலாம் நிழல் பண்ணிச்சு. இது அப்படி பண்ண முடியாது, ஆயில் பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஆயில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க, இதோட விவசாய முறையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எலுமிச்சை புல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன மதிப்பு கூட்டு பொருளாக உருவாக்குறாங்க, எது அதுக்கெல்லாம் பயன்படுது? இது இப்போ இந்தியாவில் மேஜராக நிறையா, இந்தியா மட்டும் உலகம் ஃபுல்லாக இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு இயற்கை சார்ந்த அழகு பொருட்கள், இயற்கை சார்ந்த விஷயத்தில். அதில் மேஜராக கொரோனாக்கு அப்புறம் வந்து இதோட பங்கு நிறையா இருக்குது. சானிடைசர்லேருந்து அழகு சாதன பொருள்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்காக ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் இதோட பயன்பாடு இப்போ ரொம்ப நிறையா வந்திருக்கு. இதில் சோப்பு இருக்குது, அகர்பத்தி இருக்குது, ஷாம்பு இருக்குது, ஊதுபத்தி பண்ணலாம், நிறைய கைவினை பொருட்கள் இருக்குது. பட் கைவினை பொருட்கள் மேஜராக வந்து எண்ணெயில் வந்து வாசனை திரவியங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே பண்ணலாம் அதில். சரி, ஓகேங்கண்ணா. இந்த இலையை அறுவடை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் வரைக்கும் இந்த வாசம் இருக்கும்? அறுவடை பண்ணி உடனே எண்ணெய் ஆகிற வண்டி தான் அது. சரிங்கண்ணா. அது ஆவி ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் அதோட பயன்பாடு. இந்த லெமன் டீ இந்த மாதிரிலாம் சொன்னீங்களா, அது வந்து இலையாக தான் பயன்படுத்துறது. அது வந்து எப்படின்னா, லெமன் டீ எப்படி பயன்படணும்னா, இந்த இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெயில் படாமல் வீட்டில் உணர்த்தணும், உணர்த்து சின்ன சின்னதாக பாட்டில் போடலாம். இது வந்து ஈரத்தன்மையில் வந்து வெயில் படாமல் உணர்த்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக காயும்.
ஸோ ஒரு 10 கிலோ போட்டால் தான் உங்களுக்கு 1/2 கிலோ இலை கிடைக்கும் டீக்கை பொறுத்த வரைக்கும். சரி, அது டீ வந்து கொஞ்சம் போட்டால் போதும், டீயோட சேர்த்து வாசனைக்காக அதை கொஞ்சம் டீ பொடியோடு சேர்த்து போட்டுக்கலாம். இந்த லெமன் கிராஸில் எத்தனை வகைகள் இருக்குது, நீங்கள் எந்த வகையை பயிர் பண்ணியிருக்கீங்க? லெமன் கிராஸ் வைல்டு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து கொடுத்தது வந்து சிஎஸ்ஐஆர் சீமா பரமா மிஷன் திட்டத்துக்கு 2 வெரைட்டி வச்சுருக்காங்க சீமா பெங்களூரில். அவங்க நமக்கு கொடுத்தது வந்து கிருஷ்ணான்னு ஒரு வெரைட்டி, ஷிகர்னு ஒரு வெரைட்டி. அந்த ரெண்டுமே இங்கே ட்ரையல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ கிருஷ்ணாங்கிற பயிர் மட்டும் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். கிருஷ்ணாவில் நல்லாயிருக்கு. இந்த மண்ணுக்கு நாங்கள் ட்ரையல் பண்ணதில் கிருஷ்ணா வந்து வெரைட்டி நல்லாயிருக்கு. லெமன் கிராஸை பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கருக்கு எத்தனை நாற்றுகள் தேவைப்படும்? வழிகாட்டுதின்படி, அரசின் வழிகாட்டுதின்படி 20 ஏக்கருக்கு 20,000 நாற்று வைக்கிறோம். 1:1 இடைவெளி விட்டு பண்ணுறோம். ரெயின்கன் பின்னாடி பார்ப்பீங்க, ரெயின்கன் வச்சு தான் தண்ணி பாய்ச்சிரும். ஆனால் காயாமல் பார்த்துக்கணும், ஆனால் தண்ணி தங்கக்கூடாது. அதை பொறுத்தவரைக்கும் இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தானே? அப்படி தான், ராமநாதபுரம் ஆறுமோட்டு வறட்சி பயிர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வெட்டிவேரும் வறட்சி பயிர் தான். இதுவும் எலுமிச்சம்புள்ளம் பொறுத்த வரைக்கும் வறட்சி பயிர்னு சொல்ல முடியாது. நல்லதான், தண்ணி வேணும், தண்ணி இல்லாமல் வளராது. தண்ணி வந்து ரெயின்கன்லேயே போதுமானதாக இருக்குது. நாங்கள் ட்ரையல் பண்ணதில் ரெயின்கன்னே போதுமானதாக இருக்குது. இப்போ நடவு நட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை களை எடுக்கணும்? இல்லை, இது வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா களை எடுக்கிறதுக்கான வேலைகள் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ட்ரையல் பேசிஸில் பண்ணோம், பட் எங்களுக்கு இது வரைக்கும் களை எடுக்கலை. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் களை எடுக்கணும். ஒன்று கொண்டு வச்சதுனால இதோட இது பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கனால, நிழல் வந்ததுனால பக்கத்தில் களை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு ட்ரிப்பு வச்சுட்டிங்கன்னா மொதல் தடவை வச்சதுலேருந்து 7வது மாதம் அறுவடை. அப்புறம் வந்து இது 5 வருஷத்துக்கு அறுவடை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். இப்போ 7வது மாதத்தில் அறுவடைன்னு சொன்னீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம்? 4 மாதம் மொதல் அறுவடை மட்டும் தான், 7 மாதம். அதை திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 4வது மாதம் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 3-4 அறுவடைகள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த லெமன் கிராஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து தண்ணி தேவை எந்த மாதிரி இருக்கும், இதுக்கு எந்த மாதிரி மருந்து அடிக்கிறீங்க, எந்த மாதிரி உரம் போடுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த மருந்துமே இது போடலை, அதான் ஒரு பியூட்டி. நாங்கள் நேச்சராக அப்படியே வச்சுருக்கோம். ஆர்கானிக்காக இல்லை, அப்போ ஒரு கலப்படம் இல்லாமல் வந்த நாற்ற அப்படியே வச்சு தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிட்ருக்கோம். நாங்கள் எந்த உரமும் போடல, களை எடுக்கலை. அது ஏன்னா ட்ரையல் பேசிஸ்ன்னு சொன்னால நாங்கள் எதுவுமே பண்ணலை. இதனால் நல்லா வளர்ந்துருக்கு, அதனால் இதே இப்படியாவே கண்டினியூ பண்ணலான்னு ஐடியா இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் கிராஸ் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு வந்து எத்தனை டன் அறுவடை கிடைக்கும்? 1 ஏக்கருக்கு அரசு வழிகாட்டு கையேட்டில் வந்து 10 டன் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு அறுவடையில். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம இங்கே எத்தனை ஏக்கர் பரப்பளவில்? நம்ம இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸில் ஒரு நர்சரி பேசிஸ் ப்ளஸ் ட்ரையல் பேசிஸில் 1/4 ஏக்கர் பண்ணியிருக்கோம். இப்போது அறுவடை பண்ணிவிட்டு இதுலேருந்து அடுத்த 5 ஏக்கராக பண்ண போகிறோம். இப்போ மொத்தமாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. 1.5 ஏக்கரை இது வந்து மேற்கொண்டு இது அறுவடை முடிஞ்சப்பறம் தண்டு கிடைக்கும். அந்த தண்டை வந்து எக்ஸ்ட்ரா அடுத்ததாக 3 ஏக்கரை பண்ண போகிறோம். சரிங்கண்ணா. இந்த லெமன் கிராஸில் இவ்வளோ மதிப்பு கூட்டு பொருள் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா வெளி எதிரிகளால் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா, அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவுமே? மிக நல்ல கேள்வி. ஏன்னா நாங்களும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு. ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா ஆடு மாடு கடிக்கல. ஏன்னா இதில் வந்து இந்த எலுமிச்சம் புல் இது வந்து கத்தி மாதிரி இருக்கும், சொனை இருக்கும். ஸோ அதனால் ஆடு மாடு கடித்தா கூட அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால கொழுந்தில் கொஞ்சம் சாப்பிடுது, வந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டேங்குது. அதனால் அது ரொம்ப வளர்ந்ததுன்னா இது சுனை இருக்கிறதுனால இது ஆடு மாடுகள் கடிக்க இல்லை. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சரி, ஓகேங்கண்ணா. இது எவ்வளோ அடி ஹைட்டு, இந்த லெமன் கிராஸ் எத்தனை அடி ஹைட் வரைக்குங்கண்ணா வளரும்? அதில் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 அடி 4 அடி இருக்கும். ஆனால் இது பூ பூக்காமல் கட் பண்ணி விட்டால் ஒரு 4-6 அடி வரைக்கும் வள வாய்ப்பு இருக்குது. சரிங்கண்ணா. இந்த மாதிரி லெமன் கிராஸ் நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வகையில் இதை நம்ம காசாக்கலாம்? முதல்ல இலையை வச்சு டீ, அது ஒரு சின்ன கன்சம்ஷன் தான் இருக்குது. நம்ம போதுமான விழிப்புணர்ச்சி இந்தியாவில் இல்லை, இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த இதை பார்த்துட்டா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறோம். வீட்டிலே போட்டு குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கிறது மேஜராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அழகு சாதன பொருள், எண்ணெய் ஆக்கி அழகு சாதன பொருட்கள் படுத்துறது நிறைய விஷயம் இருக்குது அதனால. சரி, ஓகேங்கண்ணா. மதிப்பு கூட்டம் மீன்ஸ் இந்த எண்ணெயை வந்து அடுத்த அதுலேயே அழகு சாதன பொருட்கள் அதில் ப்ராடக்ட் நிறையா பண்ணலாம். இப்போது ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லெமன் கிராஸை வந்து பயிர் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ராமேஸ்வரம் மணல் பாங்கான ஒரு ஏரியா, வெட்டிவேர் ஓகே. இப்போ லெமன் கிராஸ் பயிர் பண்ணும்போது நம்ம வெளியில் விளையக்கூடிய அளவுக்கு அந்த தரமும் அந்த இதுவும் எப்படியே வருதுங்களா? எனக்கு அதை பற்றி இதில் போதுமான இது இல்லை. சிமாப்பில் தான் கொடுப்போம், இந்த டெஸ்டிங் கொடுப்போம். நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது சிட்ரஸோட கண்டென்ட் தான், முழுக்க முழுக்க அது சிட்ரஸ் கண்டென்ட் தான். ஆயில் கண்டென்ட்டு டெஸ்ட் பண்ணி கிலோ கணக்கில் வரும். ஒரு 500 கிலோ போட்டால் 3 கிலோ எண்ணெய் வேணுங்கிறது கணக்கு அதுதான். பட் குவாலிட்டிங்கிறது வந்து இந்த ஆயில் டிஸ்டிலேஷனில் பொறுத்து தான் இருக்குது. ஈல்டை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லிட்டோம், வேறு என்னன்னு சொல்லுவோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த லெமன் கிராஸை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் எரெக்ஷன் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெளியில் யாராவது ஒருத்தவங்க பயிர் பண்ணுறாங்க, வேறு ஒரு ஊரில் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த யூனிட்டில் எப்படின்னா கிடைக்கும்? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசின் அரோமா திட்டத்தின் கீழே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சிஎஸ்ஆர் அரோமா மிஷன் திட்டத்தின் கீழே, அதனால் எங்கள்கிட்ட ஆயில் பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த லெமன் கிராஸை போட முடியும். குறைஞ்சபட்சமாக ஆயில் பிளான்ட் இருக்கணும் பக்கத்தில். சுற்று வட்டாரத்தில் ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஆயில் பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் லெமன் கிராஸ் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா அறுவடை பண்ண அன்றைக்கே இது எண்ணெய் ஆக்கிறது தான் அதோடய தன்மை.
அதனால் ஆயில் பிளான்ட் அவசியம் தேவைப்படும். சரி ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம லெமன் கிராஸ் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும், தோராயமான ஒரு வருமானம் சொல்லுங்கள். ஏக்கருக்கு 20,000 நாற்று. ஸோ நாற்று கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா நாற்று வச்சா கூட அவ்வளோதான். கூலி இருக்குது. நாங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கிளை எடுக்கிறதோ உரம் போடவோ போடலை. அதனால் அது இயற்கை உரமாய் போதுமானது. வருமானம் வந்து ஒரு டன்னுக்கு வந்து இன்றைக்கி 4,000 ரூபா போகுது. அது வந்து மதிப்பு கூட்டினா மட்டும்தான், எண்ணெயாக எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம எவ்வளோக்கெவ்வளோ மதிப்பு கூட்டி விற்கிறமோ அவ்வளோ காசு. சரி ஓகேங்கண்ணா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஒரு நல்ல வருமானம் இருக்கு. ஆமாம். சரி ஓகேங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி லெமன் கிராஸ் பயிர் பண்ணும்போது அதில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்காங்க? இல்லை, நாங்கள் பரிச்சாத்த முறைங்கிறனால இது வரைக்கும் எந்த தவறு வந்து பூக்க விட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் பூக்க விட்டுட்டோம். ஏன்னா பூ பூத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது பூக்க விடாமல் கட் பண்ண தான் வளருங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்ச தவறுகளுக்கு படிப்பினையில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நான் விசிட் பண்ணியிருந்தேன் நம்ம ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் எடுக்கும்போது. ஸோ இந்த லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிறைய விதைகள் வச்சுருந்தது. அந்த விதைகள்லாம் என்ன பண்ணீங்க, அதோட பர்பஸ் என்னங்கண்ணா? அதுலேயும் முளைப்பு திறன் இருக்குது, ஆனால் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நேரமாகும். நாற்றை காலத்திலும் முளைப்பு திறன் கம்மி தான். ஓகே. நான் அது அறுவடை பண்ணி அதையும் வச்சுருக்கோம். அந்த நாற்றையும் முளைப்பு திறனுக்காக வச்சுருக்கோம். ட்ரையல் பேசிஸில் போட்டிருக்கோம். அதையும் வேறு எதுவும் அது யூஸ் ஆகாதுங்களா? ஆஹா, நாற்று வந்து வேறு எதுக்கும், அது விதை வந்து வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. சரி ஓகேங்கண்ணா. இப்போ லெமன் கிராஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம், அந்த ஆயிலில் மதிப்பு கூட்டிட்டோம். இதோட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குமே, இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, மார்க்கெட்டிங் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது டூரிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலாத்தலம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே ஏற்கனவே இங்கே வந்து மல்லிகை நாற்றுகள், அதனால் பூ கிடைக்குது. ஸோ இப்போ வெட்டிவேர் நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். அது நல்லாவும் வந்திருக்குது. சுற்றுலா பயணிகள் இங்கே தோட்டத்துக்கு வராங்க, வந்து வெட்டிவேர் கைவினைப் பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்க. நீலகிரி எப்படி தைலம் இருக்கோ ராமேஸ்வரம் வெட்டிவேறு அப்படி கொண்டு போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாவை நம்பி தான் இருக்கிற ராமேஸ்வரத்தில் விவசாயமும் விவசாய சுற்றுலாவோ அதை மாற்றி வர யாத்திரைகளை இது ஆயிலாகவும் இந்த ப்ராடக்ட்டும் மார்க்கெட் பண்ணுறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா தேவை இந்தியாவுக்கான லெமன் கிராஸ் தேவை நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்திலே இந்தியா தான் இப்போது லெமன் கிராஸ் ஆயில் ஏற்றுமதியில் நம்பர் 1 நாடு. சரி ஓகேங்கண்ணா. ஸோ இந்த லெமன் கிராஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, ஆயில் எரக்ஷன் யூனிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணுறதுக்கு, இதை பொதுமக்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆல்மோஸ்ட் வெட்டிவேருக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. வர்றப்பெல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. நல்ல கமெண்ட்ஸும் கூட உங்களை பற்றி. ஸோ எங்களுக்கு தொடர்ச்சி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உழவு நண்பன் சேனல் அவங்களுக்கும் இதை பார்த்து கொடுத்த நேயர்களுக்கும் எங்களுக்கு ஏற்கனவே வெட்டிவேர் பற்றி போட்டதுக்கு உலகம் முழுந்து எங்களுக்கு ஃபோன் கால் செஞ்சது ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் போட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டிவேரும் சுற்றுச்சூழலுக்காக இருக்கிறது, லெமன் கிராஸும் சுற்றுச்சூழலுக்காக இருக்கிறது. பட் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து விவசாயமும் பண்ணி நம்மளும் வாழ்ந்துச்சு, அடுத்த தலைமுறையும் விவசாயத்தை பழகுங்கிறது தான் என்ன. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவுக்கு பின்னாடி இருக்குது, வந்து தோட்டத்தையும் பார்க்கலாம், விவசாயத்தையும் பழகலாம். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்த உழவன் மகன் நண்பருக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா.